ஹிந்தி தெரிஞ்சுட்டு வந்து ஆர்டர் கொடுறான்னு அவன் சொல்ல, பானிபூரிக்கார பையாவே 32 பானிபூரின்னு தமிழில் தாண்டா அக்கௌண்ட் சொல்கிறான், உனக்கு என்னடா கேடுன்னு இவங்க கேட்க. ஏன் இந்த ஃபுட் டெலிவரி ஆப்புகள் நமக்கு அத்தியாவசியமாகி போனது அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் யோசித்தேன். பட் இந்த ஃபுட் செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் செயின் ஃபுட் ரெஸ்டாரண்ட் செயின் இந்த ஃப்ரான்ச்சைஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கார்ப்பரேட்டாக மாறிக்கிறாங்க. ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு நம்ம ஊர் சமையல்காரங்களுக்கும் செஃப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, சமையல்காரர் அவர் செஞ்ச சாப்பாடை நம்மக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி எப்படி இருக்குன்னு கேட்பார். அதே செஃப்பாக இருந்தாங்கன்னா நம்மளை சமைக்க சொல்லி வாங்கி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஜட்ஜ் பண்ணுறதுனா சாப்பிட்டு ஜட்ஜ் பண்ணுறதில்ல, சாப்பிட்டு ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க சாதா சமையல்காரங்க. நீங்கள் செஃப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் கையை விசிறி மாதிரி பயன்படுத்தி ஃபுட்டு மேலே விசிறி அந்த ஸ்மெல்லை வச்சு அது கேஸ் அடுப்பில் செஞ்சதா இல்லை கல் அடுப்பில் செஞ்சதாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி மிகைப்படுத்தப்பட்ட ஃபுட்டுகளும் செஃப்புகளும் தான் உணவு உண்ணும் விடுதிகளை ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் பக்கமே வரவிடாமல் பண்ணிடுறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபுட் செயின் ரெஸ்டாரண்ட் போனப்போ சில விஷயங்கள் வினோதமாக தென்பட்டது. முதல் கதவை திறந்துட்டு உள்ளே நுழையும் போதே மலர்ந்த முகத்துடன் வாங்க வாங்கன்னு சொல்லி வரவிருப்பார் ஒருத்தர். ஆனால் அவரையே அதுக்கு மேலே உள்ளே வர ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்மளை வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சிட்டு அவர் கதவுக்கு வெளியே நிற்பார். ஏன்னா அதுதான் ப்ரொசீஜர், அதுதான் ப்ரோட்டோகால். உள்ளே போனதுமே முத முத ரோஜா படத்தில் மதுபாலா காஷ்மீரில் கால் எடுத்து வச்சதும் புது வெள்ளை மழைன்னு கன்னத்தில் கை வச்சு அந்த சில்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு சில்னஸை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நீங்கள் அனுபவிக்கலாம். ஏன்னா ஏசி அவ்வளோ கூட்டி வச்சுருப்பாங்க. அப்போவே நமக்கு ஒன்று புரிஞ்சிடும், பில்லில் காடை ஃப்ரையோடு சேர்த்து கரண்ட்டு பில்லையும் சேர்க்க போகிறாங்கன்னு. எப்படி பஸ்ஸில் ஏறினதும் ஜன்னலோர சீட்டாக பார்த்து தேடி பிடிச்சி உட்காருவோமோ அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் போனால் எங்கே டிம் லைட்டாக இருக்குது இல்லை எங்கே லைட் கம்மியாக இருக்குதுன்னு தேடி பிடிச்சி உட்காருவோம். ஏன்னா நம்ம சாப்பிட்றத யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிற ஒரு உள்ளுணர்வு. அதே மாதிரி நானும் லைட் கம்மியாக இருக்கிற இடமா பார்த்து டேபிள் கீழே காலை விட்டு யாருக்கும் தெரியாமல் நைஸாக உள்ளே போந்து பதுங்கி உக்காந்தேன். நான் சாப்பிட்றது மற்றவனுக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்தா நான் உக்காந்துட்டு இருக்கிறதே யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. பர்டிகுலராக அங்கே சர்வ் பண்ணிகிட்டு இருந்த சர்வர் கண்ணுக்கு யாருக்குமே நாங்கள் உக்காந்துட்டு இருக்கிறதே தெரியல. வீட்டுக்கு விரோதி வந்தாலும் பச்சை தண்ணியாவது கொடுக்கறதான் நம்ம வழக்கம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த டேபிளுக்கான கரஸ்பாண்டிங் சர்வர் ஆர் கரஸ்பாண்டிங் பர்சன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வைப்பாங்க. நம்ம டேபிளுக்கான சர்வர் சிக்லீவ் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சித்தி வீட்டுக்கு போயிருந்தா கூட அவங்க வர வரைக்கும் உட்காருங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண வைப்பாங்க. அது வரைக்கும் வேண்டாதவங்க வீட்டுக்கு போய் வெல்கம் ட்ரிங்க்குக்காக வாயை பொழந்த மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு மற்றவங்க சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கணும். அங்கே மற்ற டேபிளில் பார்த்துட்ருக்கிற மற்ற சர்வர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை ஐ டு ஐ பார்த்தா கூட நம்மளை ஒரு பசித்த உயிரினமாக மதித்து தண்ணி கூட காட்டாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுதான் ப்ரொசீஜர், அதுதான் ப்ரோட்டோகால். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம கண் எதிரிலேயே ஒருத்தன் ஃபுல் பிரியாணியை முடிச்சுட்டு ஒரு முழு சிக்கனை வச்சு சரிச்சிட்ருப்பான். அவனை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் யூடியூப்பில் நம்ம எப்படி அடுத்தவங்க சாப்பிட்றத வேடிக்கை பார்க்குறோமோ அதே மாதிரி கூச்சப்படாமல் வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். இப்படி அவன் ஒரு 3.5 கோழியை முழுசாக உள்ளே முழுங்கி பல்ல மாட்டின சிக்கனை எடுக்கிறதுக்கு குச்சியை வச்சு நோண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக திருவிழாவில் காணாமல் போன பிள்ளைய ஃபேமிலி சாங் பாடி கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிவார் நம்ம டேபிளுக்கான கரஸ்பாண்டிங் தெய்வீக சர்வர். நேராக வந்ததும் மெனு கார்டை கையில் கொடுத்துட்டு, இல்லை இல்லை ஆக்சுவலாக அது கார்டு கிடையாது அது ஒரு ஃபைல், அந்த ஃபைலை கையில் கொடுத்துட்டு ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்னாரு. தம்பி இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா, நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம், உங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு போய் மேனேஜரை பாருங்கள். சார் இது சர்டிஃபிகேட் ஃபைல் இல்லை, மெனு கார்டு. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்த்தப்ப இதுதான் தோணுச்சு. அடுத்து என்னாச்சுன்னா மெனு கார்டை கையில் கொடுத்துட்டு ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டேன், ஏன்னா இவ்வளோ நேரம் காத்துட்ருந்து இப்போ தான் வந்தார், அதுக்குள்ளே மெனு கார்டை கையில் கொடுத்துட்டு என்ன ஆர்டர்னு கூட எடுக்காமல் நேராக ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாருங்கிற ஒரு இரிட்டேஷன் எனக்கு இருந்துச்சு. அதனால் அவர் ஃபோனை பார்த்து முடிக்கிட்டோம், நம்ம அப்புறம் ஆர்டர் கொடுப்போன்ட்டு நான் மெனு கார்டை திருப்ப ஆரம்பித்தேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து மறுபடியும் ஆர்டர் ப்ளீஸ்ன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே அவர் ஆர்டர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை நோண்ட நான் அவர் ஃபோனை நோண்டி முடிக்கிட்டோம் அப்புறம் நம்ம ஆர்டர் கொடுப்போன்னு நான் இருக்க, இப்படியே மாற்றி மாற்றி அமைதி காக்க அதுக்கே ஒரு 2.5 நிமிஷம் ஓடிப்போச்சு. எனக்கு தான் பல்பு என்னென்னா அது மொபைலோ அவரோட ஃபோனோ கிடையாது, அது ஒரு டேப்லெட், அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பு.
அந்த ஆப்பு அந்த டேப்லெட்டில் இருக்குது. இது தெரியாமல் நான் 2 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுத்து அவரே ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார்னு கேட்க, நானும் ஃபோன் நம்பர் சொல்ல, அப்போ தான் தெரிஞ்சது அது ஒரு மொபைல் கிடையாது, அது ஒரு கஸ்டமைஸ்டு டேப்லெட். ஒரு வழியாக ஆர்டரை வாங்கிட்டு கவுந்து இருக்கிற டம்ளரை நிமித்தி வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த தண்ணியை குடிச்சிட்ருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார் அந்த தெய்வீக சர்வர். போனவர் போனவர் தான், வரவே இல்லை. கிட்டத்தட்ட 30 மணி நேரம் அங்கே இருக்கிற டேபிள், சேரு, சீலிங் லைட்டு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி முடித்து, கிச்சன் எந்த பக்கம் இருக்குது, பாத்ரூம் எந்த பக்கம் இருக்குது, ஏசி வென்டிலேஷன் எந்த பக்கம் இருக்குதுன்னு சுற்றி முற்றி பார்த்து முடித்து அந்த மெனு ஃபைலில் கடைசியில் இருக்கிற பேஜில் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த காத்திருப்பு தான் பெரும்பாலும் மக்களை ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்பில் கவனம் பெற காரணமாக இருக்குது. தனியாகவோ இல்லை 2-3 பேரோட போனாலே இந்த நிலமைனா, நீங்கள் ஒரு 10-15 பேரோட மொத்தமாக போனீங்கன்னா முடிஞ்சு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 டேவை நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் லஞ்சுக்கு போனீங்கன்னா டின்னருக்கு முன்னாடி உங்களுக்கு லஞ்சு கொடுத்துருவாங்க. அது எப்படி அவ்வளோ நேரம் பொறுத்துட்ருப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த சமயத்தில் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஸ்டார்டர்ஸ். அது வேறு ஒன்றும் இல்லை, அம்மா சப்பாத்தி விடுற வரைக்கும் இந்தா வச்சு விளையாடிக்கணும், கொஞ்சம் சப்பாத்தி மாவு நம்ம கையில் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டார்டர்ஸ். மெயின் ஃபுட் வர வரைக்கும் அதை வச்சு விளையாடிக்கலாம். இப்போ இந்த சர்வருக்காக வைதேகி காத்திருந்தால் விஜயகாந்த் மாதிரி தாடி வளர்த்து காத்துட்டு இருந்தா ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டை எடுத்துக்கிட்டு தட்டோட வந்து நம்ம கண்ணு முன்னாடி தென்படுவார். இப்போ நம்ம சங்கடம் என்னென்னா, கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேலே காத்துட்டு இருந்த கோழி ஒருவள் கண்ணு முன்னாடி வரும்போது காஞ்ச மாடு கம்பளை பாஞ்ச மாதிரி பாஞ்சு இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணக்கூடாது. நம்மளை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த அர்ஜை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்வின் எந்த சுகதுக்கங்களையும் கண்ட்ரோல்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான மனநிலையை நீங்கள் பெற்று விடுவீர்கள். நம்ம எதுக்கு வேணால் காத்திருப்போம், ஆனால் நம்ம சோத்துக்காக காத்துட்ருக்கிறது மட்டும் நமக்கு அதீத சங்கடத்தை ஏற்படுத்துது. வழக்கமாக வீட்டில் சாப்பிட உட்காந்ததும் உட்காந்து அடுத்த சில நிமிஷங்களில் தட்டில் கை வச்சுருவோம். அப்படியே நமக்கு பழகப்பட்டதுனாலேயே இது மாதிரியான காத்திருப்புகள் நமக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துது. கல்யாண வீடுகளில் சாம்பார் கேட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கிறதுன்னு சண்டை வலிச்சவங்க தான் ஜாஸ்தி. நம்ம பண்பாட்டில் சோத்துக்காக காத்துட்ருக்கிறதுங்கிறது ஒரு அவமானமாக பார்க்கப்படுது. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் காலி தட்டோட உக்காந்துட்ருக்கும்போது தோசையை சுட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ போட்டால் அங்கே ஒரு பல்வால் தேவன் பாகுபலி கிளைமேக்ஸ் ஃபைட்டே நடக்கும். பட் இதெல்லாம் ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுனால, அதே சமயம் நம்ம வளர்ந்துட்டோங்கிறதுனாலையும் சண்டை போடாமல் சைலண்ட்டாக வந்துடுறோம். இதில் இன்னும் சங்கடம் எதுன்னா, புதுசாக பழக்கமான ஒரு 2 பேர் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு அதில் ஒருத்தருக்கு மட்டும் ஆர்டர் பண்ண ஃபுட்டு சீக்கிரம் வர, இன்னொருத்தருக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்டு கொஞ்சம் லேட்டாக, ஃபுட்டு வந்த ஒருத்தர் அதை சாப்பிட ஆரம்பிப்பார். இந்த இடம் வந்து ரொம்பவே தர்ம சங்கடமான இடமாக மாறும். அதுலேயும் அந்த ஃப்ரெண்டு, என்ன சாப்பிடுங்க, சும்மா டேஸ்ட் பண்ணுங்கள், ஒருவாய் சும்மா சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம மூஞ்சிக்கு நேராக ஒரு சிக்கன் லாலிபாப்பை எடுத்து நீட்டும் போது விஸ்வாமித்ர முனிவர் மாதிரி எவ்வளோ நேரம் தான் வெறியாவாத மாதிரியே நடிக்கிறது. இப்படி பல அசௌகரியங்களை நேரடி விசிட் டு உணவகம் தருவதால் வேறு வழி இல்லாமல் ஆப்புகளை நாட வேண்டியதாக போச்சு. இந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் நான் ஒன்று முடிவு பண்ணேன், இனிமேல் இப்படி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் சாப்பிட போனால் வீட்டில் இருந்து கொஞ்சோண்டு புளி சோறு கட்டின்னு போயிடணுன்னு. சோறு வர கேப்பில் பசிச்சுதுன்னா நம்ம எடுத்துகிட்டு போன சோறை தின்னுக்கலாம் பாருங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுங்க. தேங்க்யூ.